வெளிநாட்டிலேருந்து வந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன போனேன் இருந்தது, இங்கேயே இருந்திருக்கலாம். அம்மாவுக்கு தான் புற்றுநோய், வேலையை போயிட்டு வரீங்க. ஆமாம், மழை பெஞ்சா அஞ்சால ரோட்டோலும் இல்லை. என்ன திருப்பம் வேலைக்கு போகணுமா? போகணும். உதவிகள் வந்து செய்யணும், உதவிகள் வந்து சரியான இடத்துக்கு போய் சேரணும், அதில் கவனமாயிருங்க. கணக்கு உதவிகள் திட்டங்கள் எல்லாம் நடக்குது, கணக்கு திருதாளங்களும் நடக்குதுன்ற கதையிலும் எங்களை தேடியே வருது. அந்த காசை கொடுக்க அவங்க அந்த காசை வச்சு என்ன செய்யறேன்னு தெரியாம தெரியும். வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். விபத்து நடந்த பிறகு தொப்பியோட வலிக்கிட்டுடும், கடந்த நாளுக்கு பிறகு இன்றைக்கு தான் அந்த நான் வழியில் வரேன். இந்த பகல் நினைக்கிற அண்ணா பார்த்தீங்கன்னா, அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா நிரு அண்ணா. வந்து உங்கள் அண்ணன் முழு பேர் என்ன? நிருஷன் அண்ணா. நான் நிரு அண்ணா, நிரு அண்ணா தான் கூப்பிட்றது. கனடாவிலேருந்து வந்துருக்கிறார். இதுக்கு முதலே நாங்கள் ஏற்கனவே அண்ணாவும் வைஃபும் வந்திக்கினோம், அவையில் சந்திச்சினாங்க, சந்திச்சு கணக்க விஷயம் எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கு என்ன விஷயம் அண்ணா வந்து நிற்கிற இடத்த பார்த்தாலும் தெரியும், எப்படி இருக்குண்ணா? நல்ல பச்சை பசையில பசுமையா இருக்குது. அண்ணா வெளிநாட்டுல இருந்து வர்ற நேரம் இங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளிக்கிட போறாரு. எத்தனை கிழமை நின்றீங்க? ரெண்டு கிழமை, ரெண்டரை கிழமை. உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? நிக்கணும் போல இருக்கு, ஊர்லயே அப்படியே தொடர்ந்து நிக்கணும் போல இருக்கு. அத போக மனவில்லை. சரி, என்ன ஒரு ரெண்டு நாளில் வந்து அண்ணா பயணம் மேற்கொள்கிறார். அப்போ அண்ணா வந்த உடனே சொன்ன விஷயம் வந்து போகிறதுக்கு முன்னால் இங்கே யாருக்காவது ஏதாவது செய்யணும், அலஸ்டீன் அதுக்கு உதவி செய்யுங்க, அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னவர். அப்போ நாங்கள் இதுக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் ஏற்கனவே ஜிஎஸோட கதைச்சு அங்கே குடும்பங்களை போய் பார்த்துருந்தாங்க, இல்லை விசிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த தேவைகள்ன்றது வந்து சரியான ஒரு இடத்துக்கு போகணும், அதோட அந்த தேவைகள் மூலியமாக வந்து சரியான ஒரு பலனும் கிடைக்கணுமன்றதை வந்து முக்கியமாக இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கேக்க, அவருக்கு காசை கொடுத்துட்டு அவர் செலவழிச்சுட்டு அடுத்த காசு எங்கேருந்து பெற்றுக்கொள்ளலாம்னு தான் யோசிப்பார். இப்போ வந்து அப்போ தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி பிரயோசனமாக, கல்விக்கு பிரயோசனமாக இருக்கணும்ட்டு ஏற்கனவே போய் கதைச்சு வாழ்வாதார உதவிகள் வந்து அண்ணா பார்த்து வச்சுருந்தவர். என்ன கொஞ்சம் பேர்கிட்ட போய் கதைச்சு கடைசியில் ஒரு மூன்று பேருக்கு கட்டாயம் செய்யணுமன்ற இதில் வந்து பார்த்து நாங்கள் அப்போ இன்றைக்கு அதுகள் செய்ய போகிறோம். என்ன அண்ணா சொன்னவன் நீங்களே செய்யுங்கன்னு, நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வர்ற நேரம் உங்களோட கையால் நீங்களே நேரடியாக பார்த்து நீங்களே நின்று உங்களோட கையாலேயே வேண்டி கொடுங்கன்றது. இன்றைக்கு வந்து வேண்ட போகிறோம், யாழ்ப்பாணம் டவுனில் போய் வேண்டிட்டு திருப்ப வந்து அராலி பகுதியில் தான் இந்த உதவிகள் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட இஎஸ்ஆல உறுதிப்படுத்தி அவன் குடும்பத்துக்கு கட்டாயமே இந்த தேவை இருக்குன்றதை வந்து உறுதிப்படுத்திட்டு கொடுக்க போகிறோம். அதோட ஒரு ஆளுக்கு வந்து வாழ்வாதார உதவியை தையல் மிஷின் ஒன்று வழங்குறது, மற்றது கல்விக்காக ஒரு பிள்ளை ஒரு ஆள் வந்து பாடசாலை டியூஷனுக்கு போகிறதுக்கு சைக்கிள் தேவைன்றவா, அதுவும் மற்றது இன்னும் ஒரு கணவனை இழந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கடை வைக்கிறதுக்கான முழு ஏற்பாடுகளும் வந்து செய்திருக்கேன். என்னண்ணா அண்ணா கதைங்க கொஞ்சம், இது நான் தான் காட்சி விட்டுருக்கேன். அண்ணா சொல்லிதான், தம்பி நான் கணக்கு கேட்க மாட்டேன், வீடியோக்கே வர மாட்டேன், செய்துட்டு போக மாட்டேன், நான் இல்லைன்னா கட்டாயம் ஒரு நினைவாக இருக்கணும்ட்டு. இன்றைக்கு அக்கா வரையலாம் போயிட்டு அக்கா மிஸ் பண்ணுறோம். என்ன அக்கா அப்படி வீடியோ பார்ப்பா தானே? சரி, இப்போ வந்து அப்படியே டவுனுக்கு போயிட்டு வேண்டிட்டு கொடுப்போம். என்னண்ணா சரி, இப்போ என்ன இங்கே இந்த ஊரில் வந்து இருக்கேக்க வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊர்லேயே என்ன இப்போ எல்லாருமே வந்து வெளிநாடு நோக்கி தான் போயினேன், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன போனேன் இருந்தது, இங்கேயே இருந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம். மற்றது நிறைய எங்கட எங்கட நாளில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யலாம். வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து எல்லா பேர் இப்போ வர்றதுக்கு விரும்புறதுக்கு காரணமே எங்கட நாட்டில் இல்லாத வந்து வேறு வெளிநாட்டில் இல்லை. இங்கேயே நிறைய விஷயங்கள் செய்யலாம். என்ன அதுக்கேற்ற ஒரு என்ன சொல்றோம், அதுக்கேற்ற ஒரு முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். அதுதான் இங்கே இருக்கு, முயற்சி செய்தா இங்கேயும் இருக்கலாம். பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு, மழை பெஞ்சது ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைய மழை. ஆட்டோவில் தான் வெளிக்கிட போகிறோம். வந்து இங்கே சைக்கிள் ஒன்று வந்துருக்கிறோம், லேடிஸ் சைக்கிள் ஒன்று அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு டியூஷன் போகிறதுக்கு சைக்கிள் இல்லைன்னு சொன்னது, அது வேண்டுறதுக்காண்டி வந்துருக்கிறோம். அது நல்ல அது இது அந்த ஓடம் வசதி இருக்காங்க. கேர்ள்ஸுக்கு தான் தூரத்துக்கு கூட கொஞ்சம் இதாக இல்லை இருந்து லுமாலாண்டா. இப்போ எல்லாரும் மாறி மாறி ஓடி வேணும் இல்லையா? சில ரெண்டு மூணு கடை பார்த்துட்டு இதில் இந்த லுமாலா சைக்கிள் இதான் எடுத்து நாங்கள், மற்றது விதவிதமான அந்த டிசைன் சைக்கிள் இருக்கு, ஆனால் அதை விட வந்து இதுதான் பாவிக்குமெண்டு. இது அந்த டியூஷன் தேவைக்கு ஓகே இருக்கும். என்ன இதான் எடுத்து வைக்கிறேன்.
அண்ணா கடைசியா எப்ப ஜாகில் வந்தீங்க? எப்ப ஜாகில் வந்தீங்க கடைசியா? 22 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா இப்ப ஜாகில் ஓட போறாரு. சவுடுக்கல அண்ணா இன்னும் ஓடி பாக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், சரி அப்படி வைத்து விடுவோம் வானத்துல. இப்போ அடுத்த வந்து தையல் மிஷின் பார்க்க போறோம். மேலே ஆகும் வித்தியாசம். ரெண்டுக்குமே மோட்டருக்கு 3 இயர்ஸ் வாண்டி வரும், நார்மல் வாரண்டி வாண்டி வரும். வாரண்டி எல்லாம் உங்களை வீட்டுல வந்து பாப்பாங்க, வர மாட்டாங்க, வாங்கிட்டு போகணும் சொல்லல. மார்னிங் சென்டர்ல ஈவினிங் பாப்பா, இல்லாட்டி அடுத்த பாப்பா எடுப்பாங்க. தீபாவளி நாங்க ஒரு ஆள் கொடுக்கதான் பண்றோம். ஒயில் என்ன அந்த ஒயில் விடணும்? எதுக்குல ஒயில் விடணும்? இதுக்குல ஒயில் விட்டுதான் எந்த ஒயில் திருப்பி எங்க எடுக்கிறது? இந்த ஒயில் முடிஞ்சா சிங்கர்ல வாங்கலாம். ஒரு போட்டில் ஒரு லிட்டர் வரும். இதுல இதுல வரும் கொஞ்சம் இது கூட நாளைக்கு பாதிக்கலாம். ஓ அது வந்து ஆயில் வந்து கறக்கும் மட்டும் பாக்கி சரி கருப்பா வரும், பார்க்க தெரியும் கருப்பா வரும். அதுக்குள்ள அது பிற மாதிரிகள் சரி அது மட்டும் பாருங்க. இதாச்சு சொல்றா பண்ணுறதுல பில்ல நம்ம கொதிக்க நாங்க சிங்கர் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். சிங்கர் தான் அது இதுக்குன்னு சொல்ல மிஷினுக்கு வேணுமா? மிஷினுக்கு வர என்ன பிராண்டும் இருக்குதாங்க? இல்ல இல்ல சோஜி ஆயில் ரெண்டு இருக்கும். சிங்க ஷோரூம் இருக்கும் பின்னாடி வாங்கிக்கிறதா நல்லா நம்பர் கொடுங்க, கால் பண்ணி சொன்னா சரி. இப்போ அவங்க இங்கே கொண்டோட எந்த இதுவுமே இல்லை, வீட்டில் போயிட்டு பார்ப்பாங்க. சார்ஜ் பண்ணிடுங்களா? இல்லை ஒன் இயருக்கு இல்லையா? ஒன் இயருக்குல எந்த இதுவும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன சொன்னாதான் ஆனால் 3 இயர்ஸுக்கு என்ன தானே போட்டோம் அதில் உங்களுக்கு அதில் இருக்கும் அது இருக்கும். இதை கொண்டு வரணும் அந்த இதை ஒன்றும் இல்லையா? இதில் கொண்டு வருவாங்க சர்வீஸுக்கு அவைலே நீங்களே போவீங்க? ஓ கால் பண்ணி சொன்னால் சர்வீஸ் வந்து அனுப்புவோம். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கா? ஃப்ரீ சர்வீஸ் இல்லையா இஷ்யூஸ் சொன்னால் அனுப்பி விடுவோம். இதில் இதை குவாலிட்டி கொண்டு வருவாங்க. சொல்கிறது இல்லை விவாங்களும் ஆசிரியர் விசேஷம் இல்லையா? இதை கொண்டு வருவாங்க. கஷ்டம் தான் அவங்க. இதை பெரிய மிஷின் தானே, இது கூட்டா போயிட்டு பார்ப்பாங்க. அது சார்ஜ் பண்ணி தையல் மிஷின் வேண்டிட்டோம், ஏற்றி கொண்டு போகிறோம் அவையிலிருந்த வீட்டுக்கு கொடுக்குறக்காண்டி. அதோட சைக்கிளும் கொண்டு போகிறோம் முடியும். அதோட இன்னும் கொஞ்சம் பொருட்களும் வேணும் கடைக்கு தேவையான. கயிறு கட்டணுமாண்ணா இதுக்கு? இந்த சில்ல கீழால் இதை லுக் பண்ணி விட்டா இதான் அந்த இதை லுக் பண்ணிவிடு. இப்போ வந்து சாமானில் வேண்டிட்டு நாங்கள் வந்து அராலியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். சரி இப்போ வந்து வந்துட்டோம் கொடுக்குற இடத்துக்கு. இந்த வேலிகளை பாருங்கள், இங்கே இருக்கிற வேலிகள் பனை ஓலையால் கட்டியிருக்கணும். பனை ஓலை வேலிகள் இதான் முதல் முதல் ஜாழ்ப்பாணத்தில் இல்லாடாமல் இருக்கும். என்னென்னா முதலாவது வந்து இந்த சைக்கிள் கொடுக்க போகிறோம். வேலின வீட்டுக்காரன்டா வந்து அம்மாவுக்கு வந்து புற்று நோய் கேன்சர், அவன் மகள் தகப்பன் இல்லை, அதனால் மகளோட கல்விக்காக அவள் டியூஷன் போகிறதுக்கு சைக்கிள் வேணும் பண்ணவன், அதனால் அவளுக்கு இந்த சைக்கிள் வந்து கொண்டு வைக்கிறவங்க. ஆ அது வாசல்ல அங்க அது
அண்டை இதால் தானே வந்தனாங்களா? இப்போ இதால் வெள்ளம் நண்டு இது என்ன? அம்மாவுக்கு தான் புற்றுநோய், அவன் மகளுக்கு தான் கொடுக்குறோம். மகளை நாங்கள் அவன் எதிர்காலங்கிறதை வந்து காட்டல. நன்றி அம்மா, சந்தோஷம். கிடைக்கிற உதவிகள் வந்து பிரயோசனமாக இருக்கணும். பிளக்கந்தாடு அவையிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற இது எல்லாம். இப்போ உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு என்ன செய்கிறீங்க? ஆ சரி சரி சரி, உடம்ப பார்த்துக்கணும். என்னன்னா அவையில் வெளிநாள் இருந்தப்பல அவைக்கு காசு வந்து சும்மா வரையில மரத்துல அவையிலும் ஏதோ கஷ்டப்பட்டு நித்திரமுள்ள உழைச்சதான் இங்க செய்ய விரும்பினோம், செய்திருக்கணும். சந்தோஷம், அதை பிரியசனப்படுத்தினா சந்தோஷம். அடுத்த வருஷம் வெகேஷனுக்கு வரேன், விட்டு வந்து படிக்கிறீங்க. சரி சந்தோஷம், ஓகே போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. ஓகே ஓகே, வணக்கம் வணக்கம். வேலையை போயிட்டு வரீங்க? ஆ சரி சரி. ஆ இப்போ நீங்கள் கேட்ட உதவி வந்தோன்ருக்கா? உங்களுக்கு பின்னாலே வந்தோன்ருக்கு. இவர் தான் அண்ணா, இவர் தான் காய்ச்சி அவர் அண்டைக்கு உங்களோட ஃபோனோட. ஆ அப்படியே உள்ளுக்குள்ள வேணுங்க. ஓ நீங்கள் போங்க பாருங்க. அம்மா வந்து வேலை முடிச்சுட்டு குலையல் எல்லாம் கட்டி கொண்டு வாரா. ஒரு 5 உறவாய் கிட்ட கட்டி கொண்டு வரேன். என்னென்னா சைக்கிளை சுமந்து கொண்டு போகிறான். கணக்கான நேரத்துக்கு வந்துட்டான். இதுக்கெல்லாம் நம்ம இந்த வீடு இதுக்கு இங்கால போகாது, இறக்கி தான் கொண்டு போவோம். வெட்டுவீங்கன்னா வெட்டுங்க, அப்படியே போவோம். சேர் இல்லாடா, டேய் வெட்டி இந்த வாசல் மட்டும் போவோம். இப்படியோ வெட்டி நீ என்ன திருப்பலாம் திருப்பலாம் திருப்பங்க. ஆ வந்துடு வந்துடு வந்துடு, அப்படியே போவோம். ஆய் ஏகதமாய் ரைட் ரைட் ரைட். சுற்று மழை பெஞ்சபடியே இஞ்சால வலைக்கு சில்லுகள் சுற்றி கொண்டு ரைட் ரைட் ரைட். இப்போ இதில் இறக்கிட்டோம்னா இதுக்குள்ளே வழுக்க பார்க்கும், அதனால் போகுது. ஆனால் சில்லு சுற்றி கொண்டா போகுது. சில்லு சுற்றுதா? ஓகே, அப்போ இதில் நிற்பானுங்க, இதில் நிற்பானுங்க. வேணாம் நிற்பாடுங்க, சுற்று. ஏ நான் நான் தான் கொடுங்க, தூக்குறேங்க தூக்குங்க. மழை பெஞ்சா இஞ்சால ரோட்டுகளும் இல்லை. என்ன திருப்ப போயிட்டு என்ன திருப்பவும் வேலைக்கு போகணுமா? இந்த அண்ணா தான் அண்டைக்கு உங்களோட ஹாஜவர், அவர் தான் ஹாஜவர். உங்களுக்கு இல்லை நிறுவனம் இல்லை, வெயில் தனிப்பட்ட ஆக்கள். அவன் அவையில் உழைச்ச காசில் அவையில் செய்கிறார். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறார். அப்போ அந்த நேரம் வந்து கேட்டது உங்களோட 3 பொம்பளை பிள்ளைகள். நீங்கள் பிரயோசனப்படுத்தணும். இப்போ அவைகளுக்கும்
அவைகளுக்கும் இந்த நிதிகள் எல்லாம் அவையில் உழைச்சி. இப்போ நீங்கள் இப்போ விடியல் இந்த 8 மணி மட்டும் வேலை செய்கிறீங்களான்னு, இப்போ அது மாதிரி தான் அவையில் 2-3 வேலைக்கு போய் உழைச்ச காசுகளை தான் இங்கே தாய்நாட்டில் ஏதாவது செய்யணும்ட்டு இங்கே ஒன்று செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி பிரயோசனங்கள் எடுத்தீங்கன்னா சரி, பிரயோசனப்படுத்தி தான் சரி. அதான் அவங்கள்ட்ட வீட்டு வேலையா அடுத்த வருஷம் வயல் வரையக தச்சு கொடுக்கணும் நீங்க ஒரு பில்லாடி மிஷினா தூக்கி விட்டோம் என்ன வேற யாருக்கும் பிரியோசனப்படுற அளவு கொடுத்து விட்டுறோம். அது அப்பாட தங்கச்சியோட எங்களோட கனடா இருக்காங்க, அவங்களோட மகள்கிட்ட கல்யாணத்துக்கு அவங்க மேத்தி மாதிரி வச்சு காசு சேர்த்து நான் இலங்கை வரைகள ஆறாவது நேரம் போயிட்டு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ரெண்டு பிள்ளைக்கு பதிலாக கொடுக்க சொல்லி அதான் நான் ஓகேன்னு சொல்லி நான் அலஸ்டீன் மூலமாக வந்து சந்திச்சு அவர் கதியை கண்டு சந்திச்சு தான் நான் வந்து அவங்க மூலம் தான் தர்றேன். சரி, அடுத்த வருஷம் லீவ்ல வரையுங்க அப்ப பாப்பேன் தக்கி விளையாடுறது தக்கி அடைஞ்ச நேரம் வந்து நான் சொன்னேன் தானே வேற இடத்த கொடுத்து தூக்கி கொண்ட கொடுத்து நான் அப்புறம் வேற ஆளுக்கு அதுக்கு ஏதாவது இடையில பிரச்சனைகள் வந்தால் கலட்டாங்க இவர்கிட்ட அறிவிச்சிங்கன்னா சரி. மற்றது அந்த பெட்டிக்கில் வந்து அந்த ஒயில் ஒன்று கிடக்கு, அந்த ஒயில இதை இதை தூக்கிட்டு இந்த மிஷின் இந்த மிஷின் பாவிச்சுக்கிறீங்களா? இது இதுவும் சிங்கர் தான். இதை தூக்கிட்டு இதுக்குல வந்து இந்த ஆயில் விடணும், இதுக்கு அந்த லெவல் இருந்துமா, அந்த லெவல் வந்து குறையக்கல. நீங்க வந்து சிங்கர் கம்பெனி அங்க டவுனுக்குல போய் ஒரு போத்தில் இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்களாண்டா அவங்க தருவாங்க. இந்த இந்த பேரை சொன்னீங்கன்னா அந்த ஆயில் அது அதுக்குல கிடக்கு. சரி சரி சரி, அதை தொலைச்சிடாதீங்க, கேட்பாங்க. இப்போ வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அண்ணா, என்ன நினைக்கிறீங்க உங்களோட உங்களோட கையால் கொடுத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சந்தோஷம் தானே, ஒரு முழு இதை பார்க்கலாம். என்ன முழு என்னன்னு சொல்ல மன நிறைவை வந்து நேரடியாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். மற்றது உதவிகள் வந்து செய்யணும், உதவிகள் வந்து சரியான இடத்துக்கு போய் சேரணும், அதில் கவனமாக இருங்க. கணக்க உதவிகள் திட்டங்கள் எல்லாம் நடக்குது, எனக்கு திருதாளங்களும் நடக்குதுன்ற கதையிலும் எங்களை தேடியே வருது. அதனால் நீங்கள் செய்யுங்க, நேரடியாக வந்து செய்யுங்க, தேவையானவர்களுக்கு செய்யுங்க, அதுவும் வாழ்வாதார உதவிகளை செய்யுங்க. காசாக கொடுக்குறக்க அது அண்ணா சொன்னவர் என்ன, நாங்கள் இப்போ இந்த காசாக கொடுக்க அவங்க அந்த காசை வச்சு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தெரியும். அப்போ அதே நேரம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவி என்று செய்யல, அவங்க அதை வச்சு ஒரு முன்னேற ஒரு வாய்ப்பு மாதிரி முன்னேறதுக்கு நாங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு உதவி, அதை வச்சு அவையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தோஷம் அண்ணா, கட்டாய நன்றி, உங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கும் இல்லை இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யலை, நாங்கள் எங்களுக்கு உங்களால் எனக்கு எனக்கு மற்றபடி நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது யார் எப்படி என்ன தெரியாது, அப்போ உங்கள் மூலம் தான் நாங்களும் கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லா யூடியூபர்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி.